अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாட்களிலேயே சிறந்த நாளான ஜும்மா தினத்திலும் மாதங்களிலே சிறந்த மாதமான ரமலான் மாதத்திலும் நாம் வீற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் ரமலானிலே இடம்பெற்ற இரண்டாவது ஜும்மாவாக இருக்கிறது. இன்று நோன்பு 11 இருக்கிறது. இந்த தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அவன் ஆட்சி அதிகாரத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கினான். எந்த அளவுக்கு என்றால், அதற்கு முன்னால் யாருக்கும் அவ்வளோ பெரிய வளம் பொருந்திய ஆட்சியை கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழிகளையும், பறவைகளிலிருந்து மனிதர்களிலிருந்து ஜின்னுகள் மற்றும் எறும்பு முதல் பேசக்கூடிய எல்லா மொழிகளையும் அறிந்து கொள்வதற்கான கல்வி ஞானத்தை கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய படைகளில் மனிதர்கள், ஜின்னுகள், இன்னும் பறவைகள் என்றெல்லாம் இடம்பெற்றிருந்தன. ஜின்களை விட பலசாலியான பிரமுகர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அருகிலுள்ள சஃபா எனும் நாட்டில் உள்ள ஒரு பெண்மணிக்கு இஸ்லாத்தின் மக்கும் அழைப்பு எனும் விதமாக அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய ஆட்சியினுடைய வலிமையை காட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக அந்த பெண்மணியினுடைய அந்த அரியாசனத்தை கொண்டு வருவதற்காக திட்டமிட்டார்கள். அதன்படி ஜின்னை விட வேகமாக நான் கொண்டு வருவேன் என்று கண்மூடி இமைப்பதற்குள் நான் கொண்டு வந்து விடுவேன் என்று அந்த பிரமுகர்களிலே ஒருவர் கூறினார். அதுபோல் கொண்டு வந்து விட்டார். அந்த ஆச்சரியத்தை பார்த்து பிரமித்து போகிறாங்க. பிரமித்து விட்டு சொல்கிறாங்க, ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள் கூட. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீமா என்று வீண் ஜம்பும் பேசாமல் அவள் எப்படி இப்படி சொன்னாங்க, ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, இது என் இறைவனுடைய அருள் கூட. இந்த வார்த்தையை கட்டணும் உங்களை எல்லோரும் தெரியும், எல்லா வீடுகளில் இடம்பெற்றிருக்கும். அதிகமான வண்டிகளில், குறிப்பாக சொந்த கார் வச்சுருக்கவங்கள்ட்ட இடம்பெற்றிருக்கும். வாடகை காரில் போகிற மாசாலாக இருக்கும். இந்த ஹாதாமின் ஃபர்லி ரப்பியை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, இதை வந்து சேர்த்தே எழுதணும், அப்போ தான் நமக்கு புரியும். இல்லை எபுலுவனி வ அஸ்குரு அம் அக்ஃபுர், இது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற சோதனை. இந்த அருள் கூட இருக்கிறதே, இது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற சோதனை. எப்படி நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி மறக்கின்றேனா என்று பார்ப்பதற்காக, அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இந்த அருள் கொடை தந்திருக்கின்றான் என்று கூறினார்கள். இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வழக்குகளில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான், அந்த இல்மை கொடுத்தான். அதை கொடுத்தவனை அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வழங்கது ஆத்தாயினா தாவூத் அவ சுலைமான இல்மா ஹாலல் ஹம்துலில்லாஹி ஹாலல் ஹம்துலில் ஹாலல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லல்லா அலா கசீரமின் இபாதில் மூமினின், அல்லாஹ்வுடைய அடியார்களில் உள்ள மூமின்களில் உள்ள எல்லோரையும் விட எங்களுக்கு அல்லாஹ் இந்த கல்வியை, இந்த இல்மை தந்து எங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வை போலுகின்றார்கள். அப்போ அல்லாஹ் வந்து கல்வியை கொடுத்த உடனே, ஒரு ஞானத்தை, கல்வி சம்பந்தமான ஞானத்தை கொடுத்த உடனே இந்த அளவுக்கு புகழ்தாங்க பாருங்கள். அது மாதிரி ஆட்சியை கொடுத்த உடனே, ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களை கொடுக்கும் பொழுது, பெரிய படைபலங்களை கொடுக்கும் பொழுது, இது என்னுடைய இறைவனுடைய அருக்குடை, இது என்னை சோதிப்பதற்காக, நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி மறக்கின்றேனா என்பது சோதிப்பதற்காக என்றும் கூறுகின்றார்கள். அப்போ இந்த செய்தியெல்லாம் நாம் வச்சுக்கிட்டு என்ன பார்க்குறோம்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நமக்கு எதுமில்லாமல் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அருளாக நிறையா கிடச்சிருக்கு, அது என்ன என்பதை செய்வோம் பின்னால் பார்ப்போம். இப்போ நாம் வந்து பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய அருள் கொடைக்கு
சும்மா சில சமயம் அது மார்க்கம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு தவீதில் வந்தப்பறம் அல்ஹம்துலில்லாங்க வார்த்தை அப்போ தான் கேட்க முடியுது. அல்ஹம்துலில்லான்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதோடு சரி நின்னுவது. ஆனால் அந்த அல்ஹம்துலில்லாக்குள்ள மிகப்பெரிய பொருள் புரிந்த ஒரு மனநிலையில் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அதுவே அந்த வார்த்தையை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது தான். அப்போ அந்த வார்த்தையை நாம் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னோடு மட்டுமில்லாமல் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், இது என்னை சோதிப்பதற்காக அல்லாத இந்த அருள் கொடை என்று சொல்கின்றார்கள். நம்மளுடைய மனநிலை ஏன் வந்து சுருங்கி போச்சு, நன்றி செலுத்துவதில்லை அல்லது குறைவாக நன்றி செலுத்துவோம்னு பார்த்தோம்னு சொன்னால், நாம் நன்றி செலுத்தும் போது நம்ம மனசு ரொம்ப இருகலான சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை தேடியே மனசு நமக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது 1000 ரூபா வந்தாச்சுன்னா அதை தாண்டி கேட்குது, 10000 ரூபா வந்தால் தாண்டி கேட்குது, 100000 வந்தால் அதையும் தாண்டி மனசு கேட்குது, வாடகை வீட்டில் இருக்கும்போது சொந்த வீடை கேட்குது, சொந்த வீடு இருந்தால் அதில் மிக பிரம்மாண்டத்தை கேட்குது. இப்படி கேட்டுக்கொண்டே போவது ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்யும் தவறு என்னென்னா, கிடைத்ததற்கு நன்றி சொலுத்தி விட்டு நாம் அதிலிருந்து அதிகப்படியாக கேட்பதற்காக முயற்சி செய்யாமல், நமக்கு இது இருந்தால் இன்னும் நல்லா இருந்து அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே என்று எது இல்லையோ அதை தேடிக்கொண்டு ஆதங்கப்பட்டுவிட்டு நம்ம என்ன செய்கிற வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது மிகவும் சுருக்கத்தில் ஆகிவிட்டது. இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வண்டி வச்சுருக்கவங்க, வீடு வச்சுருக்கவங்கள்லாம் முஸ்லீம்கள் வீடு என்கின்ற முஸ்லீம்களுடைய கடைகள், முஸ்லீம்களுடைய வாகனங்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆதாமின் பள்ளியை அவர்கள் எழுதி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஒழிய உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களா என்று பார்த்தால், அந்த வண்டிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். உள்ளுக்குள்ளே மார்க்கத்திற்கு புறமான அத்தனை செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். உண்மையிலேயே ஒரு நன்றி செலுத்துகிறவன் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையை பயணி பாதுகாத்து மென்மேலும் அதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே ஆனந்தப்பட்டு கொண்டு இருப்பான். ஆனால் நாம் வார்த்தையில் எழுதி வெளியில் தொங்கப்பட்டு செய்கிறதோ, வீடு வரல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறதுக்கு நம்ம வெளியிருந்து போகிறதா உள்ளே சொல்லணும். நம்ம வீட்டில் என்ன இப்போ இருக்கு பழக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி வச்சுவாங்க, போர்டு வச்சுருப்பாங்க. அது என்னென்ன அது கேட்டால் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து வரவங்க அதை படிச்சுட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் படிச்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லி அவன் 3 தடவை சொல்லி அதுக்கு பல் வரலாம், வீட்டுக்குள்ளே போக திரும்ப போயிடணும். சலாம் சொன்னால்தான் வீட்டுக்குள்ளே போகணும். இதுதான் நல்லா வீட்டுக்குள் மூவிகள் உழைவதற்காக போடுகின்ற சட்டம். அதையும் சிந்து நம்ம போர்டுகளாக ஸ்டிக்கர் ஆகிட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் எல்லாம் நாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்களாக போர்டுகளாக பயன்படுத்தி விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறக்கின்றோமே, இதுதான் நம்மிடம் போதிய கல்வியில் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிற அன்புக்குரியவர்களே. ஆகையால் இந்த ரமலான் மாதத்தில் உறுதி பூணுங்கள். நாம் மார்க்க கல்வியை கற்பதோடு மட்டுமல்லாமல் நமது வாரிசுகளில் குடும்பத்துக்கு ஒருவரை மார்க்க கல்வியில் பயின்று, முறையாக பயின்று, ஆணானாலும் பெண்ணானாலும் இருபாலாரும் பயின்று மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகின்ற சிறந்த ஒரு களப்பணியிலே, தாவா பணியிலே இருக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக்க வேண்டும். அதுதான் நமது வருங்காலத்திற்கு, நமது சந்ததியினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாகவும் விட்டு செல்கின்ற செலவுமாக இருக்க வேண்டும். இதையே நம்ம உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சிறந்த மக்களாக நாமெல்லாம் ஆகிரொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.